ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பிட்காயின் டிக்கிங் அனலைசிஸ். அப்புறம் பிட்காயினோட முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன்பா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்குது டெலிகிராம்னு எதுலையுமே நீ வீடியோ போடல ஏன்னு கேட்டால், வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஆஃப் வந்து எனக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தேன், பட் அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பிட்காயினோட டெக்னாலஜிஸில் போயிடலாம். நம்ம பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 32,281 டாலர்ஸில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது வந்து 38,000 இருக்குது கைஸ். ஸோ 38,000ங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை உடச்சிருச்சுன்னா பிட்காயின் வந்து அடுத்து வந்து 40,400 டாலர்ஸுங்கிற அடுத்த ஒரு ஹியூஜ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் வந்து இருக்கும். ஏன்னா எப்படி 30,000 டாலர்ஸில் ஒன்று இருந்துச்சோ, அதே மாதிரி 40,450 டாலர்ஸுங்கிறது வந்து அடுத்த ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து 52,000ங்கிறது அடுத்த ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 38,000 உடைக்கணும். இப்போ உள்ள ப்ரைஸ் வந்து 36,000 கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். கீழே வந்துச்சுன்னா 31,000 32,400 டாலர்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னு கேட்டால் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக இந்த லெவலை உடைக்க முடியாமல் பிட்காயின் வந்து கஷ்டப்பட்டே இருந்துச்சு. இன்னமேல் இந்த லெவலை உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு புல் மார்க்கெட் ஃபேஸில் தான் இருக்கோம். சரிப்பா, இப்போ புல் மார்க்கெட் ஃபேஸில் இருக்கோம், அதனால் ஆல்காயின்ஸை பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இன்னமேல் பிட்காயின் வந்து எவ்ரி கரெக்ஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்காயினை டிசிஏ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிப்பா, எந்த ஆல்காயினை வாங்கி வைக்கிறது கேட்டால் வந்து, ஸோ அது வந்து நான் வந்து தொடர்ந்து நான் வந்து ஆல்காயின்ஸ் வீடியோ வந்து ஒன்றால் நான் போட்டுட்ருக்கேன். எப்போ நான் வாங்குறனோ அப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இன்டிமேட் வந்து என்னோடய டெலிகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் இல்லை வீடியோ போட்டு நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். எந்த காயினை வாங்க போகிறேன்னு சொல்லி நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அந்த காயின் லிஸ்ட்டையும் நான் கொடுத்துருவேன். இப்போதைக்கு வந்து அடுத்த ஒரு கரெக்ஷன் பாயிண்டில் வந்து 31 to 32,000 ரேஞ்சுக்கு வந்து வரலாம். இல்லை 36 இந்த ரேஞ்சை சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா 32,000 போய் நின்று அப்படியே நிற்கும். 31, 32, 30 இந்த ரேஞ்சில் போய் அப்படியே வந்து பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து திருப்பி 20,000 போகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 20,000 இன்னும் 16,000லாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இனிமேல் பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் பிட்காயின் வந்து கீழே போகும். அதாவது இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் வந்து இப்போ வார் நடக்குதுல்ல, அந்த வாரில் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி இப்போ சைனாக்கும் அமெரிக்கா உள்ள வந்து அந்த மாதிரிலாம் ஆகாது இப்போதைக்கு. பட் அப்படி ஆனால் மட்டுமே தான் பிட்காயின் வந்து எல்லா மக்களும் குறையும். இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே அடி விழுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் கீழே வரும். அதுக்கப்புறம் பிட்காயின் சம்மந்தப்பட்ட அந்த பினான்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பீரியட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஏதாச்சும் வந்து இந்த டாலர் வந்து டீபேக் ஆகுறது, இந்த அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய கிராஷ் நடந்தால் மட்டும்தான் பிட்காயின் வந்து திருப்பி வந்து 20,000 டாலர்ஸுங்கிற ரேஞ்சுக்கு வரும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒவ்வொரு 30,000ங்கிற கரெக்ஷனில் வந்து நீங்கள் ஆல்காயினை பை பண்ணுங்கள். 20,000 வந்தால் ஒரு இதை வந்து ஒரு ஃபண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஆல்காயின்லையோ பிட்காயினை பை பண்ணதுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை எப்பயுமே வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து என்னோட பிட்காயின் டெக்னாலஜி, என்னோட பிட்காயின் ஐடியா. ஸோ ஆல்காயின்ஸை ஒவ்வொரு கரெக்ஷன் வாங்க ஆரம்பிச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஆல்காயின் ஒவ்வொரு கரெக்ஷனும் வாங்க ஆரம்பிக்கலாம். எந்தெந்த ஆல்காயினை வாங்கலாம் இனிமேல் நான் வீடியோஸ் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து நான் ஒரு செட் ஆஃப் ஆல்காயின்ஸை நான் தொடர்ந்து வீடியோ போட்டுறேன். ரெண்டாவது முக்கியமான நியூஸும் கேட்டால் வந்து பிட்காயினோட ETF நியூஸ் கைஸ். ஸோ இந்த நியூஸை வச்சு தான் வந்து ETF வச்சு தான் பிட்காயினை பம்ப் பண்ணாங்க. 26,000 டாலர்ஸில் இந்த பிட்காயினை வந்து இந்த பிளாக் ராக்கோட ETF நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வித்தின் நைட்டில் வந்து 26,000 கொண்டு போகிறாங்க. திருப்பி வந்து வித்தின் நைட்டுக்குள்ளே வந்து 30,000 டாலர்ஸ் இந்த பிட்காயினை வந்து வித்தின் நைட்லேயே வந்து 38,000 கொண்டு போகிறாங்க. இல்லாது இந்த ETF நியூஸை வச்சே கொண்டு போயிருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ETFன்னு சொல்லி ஒரு டெட்லைன் இருக்கு கைஸ். இந்த சார்ட்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு எல்லா கம்பெனியோட ஃபஸ்ட்டு டெட்லைன் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது இன்றைக்கி நவம்பரோட முடிஞ்சு போச்சு. SEC வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜான் மாதம் வந்து சைன் டெட்லைன் இருக்குது. மேபி அடுத்த வருஷம் ஜான் மாதம் வந்து அவங்க ஏதாவது ETF வந்து அப்ரூவ் பண்ணலாம் SEC. அப்படி அடுத்த ஜான் மாதமும் அப்ரூவ் பண்ணனால் மார்ச் மாதம் ஃபைனல் டெட்லைன் இருக்குது. ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து மார்ச் மாதம் இந்த டெட்லைன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணால், ETF அப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஆண்டை வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் வந்து ETF வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஏன்னா இந்த வார் கீர் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ETF நியூஸை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க.
மேபி வந்து இந்த ETF வச்சு பிளேயும் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஏகப்பட்ட பிளேஸும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ETF விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிபிஐயோட இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதோட கம்மியாக தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து இன்னமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறது வந்து இப்போதைக்கு ஹோல்டில் போட்டு வச்சுருவாங்க. ஆனால் இன்னும் ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணணும். ஸோ அது எப்போ வேணால் ஹைக் பண்ணலாம். மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் டிசம்பர், ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஹைக் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டால், நான் திருப்பி சொல்கிறேன், நான் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டால் சைக்காலஜிக்கல் அந்த வீடு நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து பியர் மார்க்கெட் விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ இருக்கிறதுக்கு இது புல் மார்க்கோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன்று. இதில் வந்து புல் ட்ராப்பு, பியர் ட்ராப்பு எல்லாமே வந்து இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு கரெக்ஷன் மார்க்கெட்லையுமே நீங்கள் வந்து நல்ல ஆல்காயின்ஸை வந்து போடுறது, கேமிங் ஆல்காயின்ஸு, மெட்டாவர்ஸ் ஆல்காயின்ஸு, அந்த மாதிரி பெஸ்ட்டான ஆல்காயின்ஸில் நீங்கள் டிசிஏ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கைஸ். ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனு. ஸோ ஆனால் வந்து நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் நான் கிடையாது, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் அப்படி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் அப்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.